ஹாயால் இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படினா என்னால வந்து காலையில சீக்கிரம் எழுந்துக்க முடியல நான் ரொம்ப சுறுசுறுப்பான पर्सन ஆனா காலையில என்னால சீக்கிரம் எழுந்துக்க முடியல எனக்கு என்னதான் எக்ஸாம் இருந்தாலும் சரி இன்டர்வியூ வரனாலும் சரி தலபூர காரியமா இருந்தாலும் சரி என்னால காலையில எழுந்துக்கவே முடியல அப்படிங்கற பிரச்சனை உங்களுக்கு இருந்தா உங்களுக்கான டாபிக் தான் இன்னைக்கு சோ காலையில சீக்கிரம் எழுந்துக்கிறது எப்படி அப்படிங்கறத பத்தி இன்னைக்கு பார்க்க போறோம் முதல் விஷயம் சீக்கிரமா தூங்க போனாதான் நம்மளால சீக்கிரம் எழுந்துக்க முடியும் இது நாம எல்லாரும் நல்லா புரிஞ்சுக்கணும் ஏர்லி மார்னிங் 5 மணிக்கு 4 மணிக்கு 3 மணிக்கு 2 மணிக்கு தூங்க போயிட்டு காலைல நான் சீக்கிரம் எழுந்துக்கணும் அப்படினா இது எந்த விதத்துல நியாயம் நம்ம உடம்புக்கும் மூளைக்கும் கண்ணுக்கும் ஓய்வு தேவை இல்லையா சோ சீக்கிரம் தூங்க போங்க சீக்கிரம் நம்மளால எழுந்துக்க முடியும் இரண்டாவது விஷயம் இரவு நேரத்துல உங்களுடைய வயிற்றுக்கு ஒத்து வராத சாப்பாடுகள் எல்லாம் சாப்பிட கூடாது சோ உங்களுக்கு எது ஏத்துக்க முடியுமோ எது வந்து உங்களுக்கு ஒத்துக்குமோ அந்த மாதிரி உணவை தான் நீங்க சாப்பிடணும் மூன்றாவது விஷயம் இரவு நேரங்கள்ல டீ காபி எடுத்துக்கிறத சுத்தமா நீங்க அவாய்ட் பண்ணணும் நான்காவது விஷயம் உங்களுடைய மனசுல உற்சாகத்தை எழுப்பக்கூடிய பாடல்கள் அதிகமான இறைச்சல் தரக்கூடிய பாடல்களை இரவு நேரங்கள்ல கேட்க கூடாது ஏன்னா மனசு உற்சாகம் ஆயிடுச்சுனா மனசு எப்படி அப்புறம் எப்படி உங்க உடம்பு தூங்கும் தூங்காது சோ ஓவர் ஹாப்பினஸ் வந்து நம்மள தூங்க விடாது ஓவர் ஜாய் ஆல்சோ தூங்க விடாது சரிங்களா சோ இந்த விஷயங்களை நீங்க ஃபாலோ பண்ணாலே ஏர்லி மார்னிங் உங்களால சீக்கிரமா எழுந்துக்க முடியும் வித்தவுட் செட்டிங் எனி அலாரம் உங்களால எழுந்துக்க முடியும் சோ ஒரே ஒரு விஷயம் நமக்கோ அடுத்தவங்களுக்கோ லைஃப்ல நடக்கிற நிகழ்வுகளுக்கா இருந்தாலும் சரி நம்மளுடைய உடல் மாற்றங்களுக்கா இருந்தாலும் சரி நியாயம்னா நியாயம்தான் சோ சரியான நேரத்துல தூக்க போயிட்டா சரியான நேரத்துல முழிப்பு வந்துடும் இவ்வளவுதான் விஷயம் சோ இன்னொரு வீடியோல உங்களை சந்திப்போம் அதுவரை திஸ் இஸ் கலைவாணி தேங்க்யூ சோ மச்